நமோ நாராயணாய நமக. குருவே துணை. எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் ஆஸ்ட்ரோ பரத்கண்ணன் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, உயர்கணித சார ஜோதிடத்தில் சூரியன் தன் நின்ற நட்சத்திரம் உபநட்சத்திரம் மூலமாக 6, 8, 12 பாவங்களை தொடர்பு கொண்டு மிகவும் கெட்டு இருந்தால் என்னென்ன வியாதிகளை சூரியன் மூலம் தருவார் என்பதை நம்ம முதலில் பார்க்க போகிறோம். அதற்கு முதலாக சூரியன் தம் உடலில் எந்தெந்த பகுதிகளை ஆட்சி செய்கிறார் என்று பார்த்தால், நம் இதயம், மூளைப்பகுதி, கண்கள், தொண்டைப்பகுதி, மண்ணீரல், இத்தகைய பகுதிகளை சூரியன் ஆட்சி செய்கிறார். மேலும் சூரியன் பாதிக்கப்பட்டிருந்தால் என்னென்ன வியாதிகள் ஏற்படும் என்பதை இப்போது நாம் விரிவாக பார்ப்போம். இருதயத்தில் ஏற்படும் கோளாறு, இதய பிரச்சனை, இதய வாழ்வில் ஏதாவது பிரச்சனை இருந்தால் அதுவும் சூரியன் தான் காரணம். மேலும் இரத்த அழுத்த பிரச்சனை, டைஃபாய்டு, கண் நோய், வலிப்பு நோய், ஃபிட்ஸ், இந்த நோய்கள்லாம் சூரியன் கெட்டிருந்தால் நிச்சயமாக அந்த மனிதருக்கு வரும். மேலும் வயசாகிச்சுன்னா வயதானவர்களுக்கு நினைவாற்றல் பிரச்சனை கொஞ்சம் ஏற்படும். நினைவாற்றல் பிரச்சனை வயதாச்சுன்னா நிச்சயமாக அவங்களுக்கு இந்த சூரியன் நின்ற நட்சத்திரம் உபநட்சத்திரம் மூலமாக 6, 8, 12 பாவங்களை தொடர்பு கொள்ளும்போது நிச்சயமாக அவங்களுக்கு இது போன்ற வியாதிகள் ஏற்பட அதிகமாக வாய்ப்பு இருக்குது. மேலும் இப்பொழுது நம்ம கொஞ்சம் துல்லியமாக பார்க்க போகிறோம். இப்போ சூரியன் மேஷத்தில் இருந்து தன் நின்ற நட்சத்திரம் உபநட்சத்திரம் மூலமாக 6, 8, 12 பாவங்களை தொடர்பு கொண்டுச்சுன்னா என்ன வியாதிகள் வரும்னு பார்த்தா, கண் பார்வையில் கோளாறு, மூளை கோளாறு. மூளை என்பது லக்ன பார்வை, லக்னத்தை தானே குறிக்கும், லக்னத்தை குறிக்கும். இப்பொழுது காலச்சக்கரத்திலும் காலச்சக்கரத்தை வைத்து பார்த்தால் மூளை என்ற பகுதி மேஷத்தை குறிக்கிறது. இப்பொழுது மேஷத்தில் சூரியன் இருந்து அது நட்சத்திரம் உபநட்சத்திரம் மூலமாக 6, 8, 12 பாவங்களை தொடர்பு கொள்ளும்போது மூளை கோளாறு, தலைவலி, வலிப்பு நோய் இவைகளை நிச்சயமாக தரும். பிறகு ரிஷபத்தில் இருந்து சூரியன் தன் இன்ற நட்சத்திரம் உபநட்சத்திரம் மூலமாக 6, 8, 12 பாவங்களை தொடர்பு கொள்ளும்போது சைனஸ் கோளாறு, வாயில் புண், கண்ணில் பார்வை கோளாறு, மெயினாக பார்த்தீங்கன்னா 40 வயதுக்கு மேலே கண்ணாடி போடுற சூழ்நிலை உருவாகும். நிச்சயமாக ரிஷபத்தில் சூரியன் இருந்து அது நின்ற நட்சத்திர உபநட்சத்திரம் மூலமாக 6, 8, 12 பாவங்களை தொடர்பு கொள்ளும்போது. மேலும் இதுவே கொஞ்சம் உறுதிப்படுத்தக்கூடிய சூழ்நிலை எப்படின்னா, இப்போ சூரியன் ஏதோ ராசியில் இருந்து அது நின்ற நட்சத்திரமும் உபநட்சத்திரமும் ஒரே கிரகமாக வந்தால் ஒரே கிரகமாக வந்து அந்த கிரகமும் 6, 8, 12 பாவங்களை தொடர்பு கொண்டு தொடர்பின் வாயிலாக 6, 8, 12 பாவங்களை குறிகாட்டினால் இது கொண்டு வலிமையாக வேலை செய்யும். ஏனென்றால் நட்சத்திரம் உபநட்சத்திரமும் ஒரே கிரகமாக இருக்கும் சமயத்தில் இந்த 6, 8, 12 பாவங்கள் நிச்சயமாக கொஞ்சம் வலி வீரியத்தோடு செயல்படும். இப்பொழுது மிதுனத்தில் சூரியன் இருந்து அது 6, 8, 12 பாவங்களை தொடர்பு கொண்டால் ஈரலில் ஏதாவது பிரச்சனை ஏற்படும். மேலும் கடக ராசியில் சூரியன் இருந்து அது 6, 8, 12 பாவங்களை தொடர்பு கொள்ளும்போது இரத்த சோகை, வலிப்பு, இது போல நோய்கள்லாம் வரும். இதுவே சிம்ம ராசியில் சூரியன் இருந்து அது தன்னின்ற நட்சத்திரம் உபநட்சத்திரம் மூலமாக 6, 8, 12 பாவங்களை தொடர்பு கொள்ளும்போது கண் பார்வை கோளாறு ஏற்பட்டு கண்ணாடி அணியும் நிலையும் வரும். இப்போ கண்ணியிலிருந்து இது போல தொடர்புகள் ஏற்பட்டுச்சுன்னா டைஃபாய்ட், காய்ச்சல், வயிற்றுப்போக்கு, இது போல பிரச்சனைகள் வரும். ஏன்னா கன்னி என்பது கால புருஷனுக்கு 6வது ராசி, 6 என்பது வயிறை குறிக்கும், 1 என்பது மேஷம் என்பது எப்படி வந்து மூளை நெற்றிக்கு மேலுள்ள பகுதியை குறிக்கிறதோ 6 என்பது வயிற்று பகுதியை குறிக்கும். ஆகையால் வயிற்றுப்போக்கு ஏற்படும். சூரியன் கன்னியிலிருந்து 6, 8, 12 பாவங்களை தொடர்பு கொள்ளும்போது வயிற்றுப்போக்கு ஏற்படும் ஒரு சூழ்நிலை உருவாகும். இதுவே துலாத்தில் இருந்து 6, 8, 12 தொடர்பு கொண்டுச்சுன்னா தோல் வியாதி வரும். விருச்சிகத்தில் இருந்து தொடர்பு கொண்டுச்சுன்னா ஆயுதம், விஷத்தால் ஆபத்தை தரும். இப்போ விருச்சிகத்தில் ஏன் சொல்கிறாங்கன்னா, விருச்சிகம் என்பது என்னது, தேல் தானே, அது ஒரு சிம்பிள். இப்போ தேல்னா விஷம், அப்போ விஷத்தால் ஆபத்து உண்டாகும். அடுத்து தனுசு ராசியிலிருந்து இது போல தொடர்புகள் ஏற்படும் போது வாத நோய் ஏற்படும். மகரத்தில் இருந்து தொடர்பு கொண்டுச்சுன்னா அஜீரண கோளாறு, தோல் வியாதி, இந்தமாரி பிரச்சனைகள்லாம் வரும். கும்பத்தில் இருந்து இயக்குச்சுன்னா இரத்த அழுத்தம், இருதய கோளாறு, இது போல பிரச்சனை வரும். மீனத்தில் இருந்து இயக்குச்சுன்னா காய்ச்சல், காலில் அடிபடுறது, இந்த கால புருஷத்துக்கு 12 எப்படி மேஷம் தலையை குறிக்கிறதோ மீனை வந்து காலை குறிக்கும். அப்போ காலில் அடிபடும் மீனத்தில் சூரியன் இருந்து 6, 8, 12 தொடர்பு கொள்ளும்போது. இப்போ நம்ம ராசியை வச்சு பார்த்தோம். இன்னும் நட்சத்திரத்தை வச்சு சூரியனுக்கு என்னென்ன நட்சத்திரங்கள் இருக்கிறது, உத்தரம், உத்திராடம், கார்த்திகை நட்சத்திரம், சரிங்களா. இப்போ கார்த்திகை நட்சத்திரம் மேஷத்தில் 3 டிகிரி 20 மினிட் வரைக்கும் இருக்குது. அப்போ அந்த கார்த்திகை நட்சத்திரத்தில் இருந்து
ராசி ராசி மேஷராசியாக இருந்து அது தொடர்புகள் வாயிலாக ஆறு எட்டு பண்ணுற தொடர்பு கொள்ளும் போது கண் மூளை கண் பார்வை பிரச்சனை இது போல் பிரச்சனை வரும். இதுவே ரிஷபத்தில் கார்த்திகை நட்சத்திரம் 3 டிகிரி 21 மினிட்லேருந்து 13 டிகிரி 20 மினிட் வரைக்கும் இருக்குது. அது அந்த இடத்துல இருந்து அந்த கார்த்திகை நட்சத்திரம் ரிஷபத்தில் இருக்கிற கார்த்திகை நட்சத்திரத்தில் இருந்து அது தொடர்புகள் மூலமாக ஆறு எட்டு பண்ணுற தொடர்பு கொண்டுச்சுன்னா முகம் கழுத்து தாடை தொண்டைப்பகுதி உள்நாக்கு இந்த இடத்துலலாம் பிரச்சனை வரும். இதுவே உத்தர நட்சத்திரம் உத்தர நட்சத்திரம் எங்கே இருக்குது சிம்மத்தில் ஒரு 3 டிகிரி 20 மினிட் வரைக்கும் இருக்குது. அந்த அந்த உத்தர நட்சத்திரத்தில் இருந்து சிம்ம ராசியாக இருந்து சூரியன் ஆறு எட்டு பண்ணுற தொடர்பு கொண்டுச்சுன்னா தண்டு பிரச்சனைலாம் வரும். இதுவே மேலும் பார்த்தீங்கன்னா உத்தர நட்சத்திரம் வேறு எங்கே இருக்குது கண்ணியில் 3 டிகிரி 20 மினிட்லேருந்து 13 டிகிரி 20 மினிட் வரைக்கும் இருக்குது. அந்த இடத்துல உத்தர நட்சத்திர கன்னி ராசியில் இருக்கிற உச்ச உத்தர நட்சத்திரத்துலேருந்து அது தொடர்பு மூலமாக ஆறு எட்டு பண்ணுற தொடர்பு கொண்டுச்சுன்னா ஆசன வாயில் பிரச்சனை புண்ணு மேலும் பார்த்திங்கன்னா மூலம் வயிற்று வலி தொண்டை வறட்சியாக இருக்கிறது இது போல் பிரச்சனைலாம் வரும். இதுக்கப்புறம் நம்ம உத்திராட நட்சத்திரம் உத்திராட நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா உத்திராட நட்சத்திரம் 3 டிகிரி 20 மினிட் வரைக்கும் எங்கே இருக்குது தனுசில் இருக்குது. தனுசில் இருந்து அது உத்திராட நட்சத்திரம் மூலமாக சூரியன் ஆறு எட்டு பண்ணுற தொடர்பு கொள்ளும்போது தொண்டைப்பகுதி இரத்த நாளங்களில் பிரச்சனை இது போல் பிரச்சனை வரும். இதுவே மகரத்தில் உத்திராட நட்சத்திரம் வந்து 3 டிகிரி 21 மினிட்லேருந்து 13 டிகிரி 20 மினிட் வரைக்கும் இருக்குது. இந்த இடத்து உத்திராட நட்சத்திரத்திலிருந்து மகர ராசியிலிருந்து சூரியன் ஆறு எட்டு பண்டாம் பாவத்தை தொடர்பு கொள்ளும்போது தோல் முழங்கால் இதுமாரி பிரச்சனைகள்லாம் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சூரியன் எப்படியெல்லாம் இருந்தால் எந்தெந்த ராசியில் எந்தெந்த நட்சத்திரத்தில் எப்படிலாம் இருந்தால் நம்ம செப்பரேட்டாக என்னென்ன வியாதிகள் தரும் என்பதை டீட்டெயிலாக பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு எதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் வேறொரு பதிவுடன் அடுத்த எபிசோடில் உங்களை சந்திக்கிறேன். உங்களின் அஸ்ட்ரோ பரத் கண்ணன், நன்றி, வணக்கம்.